கம்பெனி கணக்குகள் தொடர்பான தொடர்ச்சியான கற்பித்தலில் ஈடுபடுகின்ற உங்கள் ஆசிரியர் இனா வின்சென்ட் இப்போ உங்களோடு கம்பெனி முடிவு கணக்குகள் தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்காக வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இதில் தரப்பட்ட இந்த கணக்கை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். கம்பெனி முடிவு கணக்கானதே கூடுதலாக காப்பக உயர்தர பரீட்சைகளில் 40 புள்ளிகளுக்காக முதலாவது கட்டாய கணக்காக வரபடியால் அந்த கணக்கை நாங்கள் ஒரு விரிவாக படிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எல்லா மாணவர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே தான் இந்த கம்பெனி கணக்குகள் தொடர்பாக நாங்கள் கூடுதலாக இதில் மினக்கட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இதில் குறிப்பாக இந்த கணக்கை எடுத்தோம் என்று சொன்னால், இதில் வரையறுக்கப்பட்ட அர்வின் நிறுவனத்தின் 31/3/2019 பேரீடுகளின் மீதிகள் தரப்பட்டிருக்கு. இதில் பரீட்சை மீதி தரப்படவில்லை, மீதிகள் தரப்பட்டிருக்கின்றது. இந்த மீதிகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் கணக்குகளை தயாரிக்க இருக்கின்றோம். ஆகவே இதில் நாங்கள் மேலதிக தகவல்கள் எடுத்தோம் என்று சொன்னால், இதில் செம்மையாக்கல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே போல இதில் எடுத்தோம் என்று சொன்னால், இதில் செம்மையாக்கல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவது எடுத்தமெண்டா அதில் கேள்வியை பார்ப்போம். வேண்டப்படுவது இடைக்கால பங்கு லாபம், பொது ஒதுக்கம், உரிமை வழங்கல் என்பவற்றுக்கான நாட்குறிப்பு. அதே போல் முற்றுமடங்கிய வருமான கூற்று உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. 31/3/2019 என்று இதில் வர வேண்டும். கணக்கில் அடைபட்டது பிழை. ஆகவே 31/2019 வருமான கூற்று, மற்ற ஆதனம் புரிவிடங்களுக்கான அசைவு கூற்று, உரிமையாண்மை தொடர்பான மாற்றல் கூற்று தொடர்பாக நாங்கள் மூலம் இதில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நாங்கள் விடயத்தை எடுத்தோம்னு சொன்னால், இதில் நாட்குறிப்புகளை ஒருக்கா பார்ப்போம். நாட்குறிப்பு ஒன்று, நாட்குறிப்பு எடுக்க போகிறோம். இரண்டாவது விடயம் எடுத்தோம் என்று சொன்னால், இதில் ஆதனம் பொறி அதாவது முற்றுமடங்கிய வருமான கூற்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முற்றுமடங்கிய வருமான கூற்று முற்றுமடங்கிய வருமான கூற்று இதில் பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவது முற்றுமடங்கிய வருமான கூற்றில், ரெண்டாவது விடயம் இது. முற்றுமடங்கிய வருமான கூற்றில் விற்பனை முதலாவது இருக்கும், அடுத்தது விற்பனை கிரியம் இருக்கும், அடுத்தது மொத்த லாபம் இருக்கும், மொத்த லாபம் அடுத்தது ஏனைய வருமானம் இருக்கும், ஏனைய வருமானம் இது குறிப்பிலக்கம் உண்டு. அடுத்தது விநியோக கிரியம், அடுத்தது நிர்வாக கிரியம், அடுத்தது ஏனைய கிரியங்கள், அடுத்தது நிதிக்கிரியம். ஆகவே இதுக்கு அடுத்ததாக வரிக்கு முன் லாபம் பார்க்க போகிறோம். வரிக்கு முன் லாபம் குறிப்பிலக்கம் 2. அடுத்தது சய வருமான வரி, வருமான வரி குறிப்பிலக்கம் 3. அடுத்தது இதுக்கு அடுத்ததாக காலப்பகுதிக்கான லாபம் வரும், அடுத்தது ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் இதில் வரப்போகின்றது. ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் ஆகவே முழா பகுதிகளை கொண்டதாகவும் இதுக்கான குறிப்புகள் நாங்கள் பார்க்க வேணும். குறிப்புகள் முதலாவது எடுத்தமென்று சொன்னால், குறிப்பிலக்கம் உண்டு ஏனைய வருமானம் அப்போ ஏனைய வருமானத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது குறிப்பிலக்கம் நாங்கள் 2 எடுத்தமென்று சொன்னால், வரிக்கு முன் லாபம் பின்வருவனவற்றை கழித்த பின் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக குறிப்பிலக்கத்தை நாங்கள் 3 வருடத்தம் என்று சொன்னால், குறிப்பிலக்கம் 3 வருமான வரி இதில் நடப்பாண்டு வரி வருமான வரி இது குறிப்பிலக்கம் 2. வரிக்கு முன் லாபம் பின்வருவனவற்றை கழித்த பின்னண்டு இது வரும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால்,
இதுக்கு அடுத்ததாக நான் அவரிடத்த மண்டு சொன்னால், இதில் செய்கைகள் வர வேண்டும். செய்கைகள் செய்கைகள் முதலாவது விற்பனை, அடுத்தது இது உண்டு, ரெண்டாவது விற்பனை கிரியம். விற்பனை கிரியம் இதில் ஆரம்ப இருப்பு, அடுத்தது கொள்வனவு, இதில் இருந்து இறுதி இருப்பை கழிக்க போகிறோம். இறுதி இருப்பை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இது கிடைக்கும். அடுத்தது எடுத்தோம்னு சொன்னால் மூன்றாவது விநியோக கிரியம், அடுத்தது நாலாவது நிர்வாக கிரியம், அடுத்தது ஏனைய கிரியங்கள் இதில் பார்க்க இருக்கின்றோம். ஏனைய கிரியம் அஞ்சாவது ஏனைய கிரியம், அடுத்தது ஆறாவது எடுத்தம் என்று சொன்னால் ஆறாவது விடயம் நிதிக்கிரியம். நிதிக்கிரியம் நிதிக்கிரியம் எடுக்கப்பட வேண்டும். இதுக்கு அடுத்ததாக நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அடுத்தது நாக்கன கேள்வி எடுத்தோம்னு சொன்னால், இதில் ஆதனம் பொறிவோனம் அது உரிமையாண்மை மாற்றல் கூட்டும் நாங்கள் இதில் தயாரிக்கப்பட வேண்டும். ஆகவே இதில் நாங்கள் எடுத்தோம் என்றால் ஆதனம் பொறி தொடர்பான கூற்று. ஆதனம் பொறி தொடர்பான கூற்றை தயாரிக்கும் பொழுது நாங்கள் எத்தனை சொத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். மோட்டார் வாகனம், தளபாடம், மற்றது நிலம், மூன்று வகையான சொத்துக்கள் இருக்கிறபடியாக நாலு குலம் நாங்கள் இதில் தயாரிக்கப்பட வேண்டும். இதில் இதில் முதலாவது நிலம், அடுத்தது மோட்டார் வேன், மோட்டார் வேன், அடுத்தது தளபாடம் பொறுத்து, அடுத்தது மொத்தம். இது ஆதனம் பொறி தொடர்பான கூற்று. அடுத்தது நாங்கள் நாலாவது விடயம் எடுத்தோம் என்று சொன்னால் உரிமையாண்மை மாற்றல் கூற்று அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். உரிமையாண்மை மாற்றல் கூற்று இதில் சாதாரண பங்கு இருக்கும், அடுத்தது மீள் மதிப்பு ஒதுக்கம் இருக்கும், பொது ஒதுக்கம் இருக்கும், அடுத்தது லாபநட்ட கணக்கு இருக்கும், இதிலே ஆரம்ப மீதிகள் இருக்கும், இதிலேயும் ஆரம்ப மீதி இருக்கும், இதிலேயும் ஆரம்ப மீதி இருக்கும். ஆகவே முதலாவது நாங்கள் விடயத்துக்கு இப்பொழுது வருவோம். இதில் முதலாவது எடுத்தோம் என்று சொன்னால் 31/3/2019 இருப்புகளின் கிரியம் 600,000, தீரத்தக்க பெறுமதி 500,000. ஆகவே இருப்புகளின் கிரியம் 600,000 என்று சொன்னால் இதில் நாங்கள் 600 போட வேண்டும். அதே போல் தீரத்தக்க பெறுமதியானது நிதிலமை கூட்டுக்கு வரும் என்றபடியால் நிதிலமை கூட்டு நாங்கள் இதில் கேட்கப்படவில்லை. ஆகவே இந்த வித்தியாசத்தை எடுத்தோம் என்று சொன்னால் கிரியம் 600,000, தீரத்தக்க பெறுமதி 500, ஈனிய செலவுகளை நாங்கள் இருப்பு வீழ்ச்சி நட்டம் என்று 100 போட வேண்டும். இருப்பு வீழ்ச்சி நட்டம் 100 போட வேண்டும். இருப்பு வீழ்ச்சி நட்டம் 100 போடப்பட வேண்டும். ஆகவே முதல் அவசியமையாக எடுத்துட்டோம். அடுத்தது வருமான வரி கொடுப்பனவில் 2018-19 இறுதி காலாண்டுக்கான கொடுப்பனவு 12 அடங்கியுள்ளதாம். அதே போல் எஞ்சிய கொடுப்பனவு 2018-19 முதல் 3 காலாண்டுக்கும் உரியதாகும். இறுதி காலாண்டுக்கு 10,000 ரூபாவை ஏற்பாடு செய்தல் வேண்டும். இதில் முக்கியமாக வருமான வரி கொடுப்பனவுக்குள்ளே 2018-19 இல்லை, அது 2017-18 என்ற இறுதி காலாண்டு கொடுப்பனவு 12 என்று அடங்கியிருக்கு. அதாவது கடந்த வருடத்துக்கான கொடுப்பனவு. இதில் வருமான வரி கொடுப்பனவு எடுத்தோம்னு சொன்னால் 70 தரப்பட்டிருக்குது. வருமான வரி கொடுப்பனவு 70 தரப்பட்டிருக்குது. ஆகவே இதில் வரி வருமான வரி கொடுப்பனவு இதில் 70 தரப்பட்டிருக்குது. அந்த 70 இருந்து நாங்கள் அந்த கடந்த ஆண்டு கொடுப்பனவு 12 கழிக்க போகிறோம். 12 கழித்தோம்னு சொன்னால்
இதில் எவ்வளோ வருமெண்டா 58 வரும். 58 தான் நடப்பாண்டுக்குரிய முதல் கூண்டு காலாண்டுக்குரிய வரியாக இருக்கும். அதோடு நாங்கள் இறுதி காலாண்டு வரி 10 கூட்ட வேண்டும். 10 கூட்டினம் என்று சொன்னால் 68 வரும். ஆகவே நடப்பாண்டு வரி என்று சொல்லி 68 காட்டப்பட வேண்டும். ஆனால் எங்கள்கிட்ட வரி ஏற்பாடு என்று சொல்லி எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் 15 பரிச்சமின செலவு பக்கத்தில் இருக்குது. ஆகவே 12 தான் இணங்கப்பட்டு செலுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் 12 இணங்கப்பட்டு செலுத்தப்பட்டிருக்கண்டா 3 மிகையாக இருக்கும். ஆகவே வரி மிகை என்று சொல்லி 3 இதில் கழிக்கப்பட வேண்டும். ஆகவே 65 தான் என்னவா நடப்பாண்டு வரியாக இருக்கும். ஆகவே இதில் நீங்கள் வரி என்று சொல்லி இதில் போடப்படமாதிரி 65 ஆக இருக்கும். 65 இதில் கழிக்கப்பட வேண்டும் வரி என்ற அடிப்படையில். ஆகவே இதில் நாங்கள் வரியை நாங்கள் இதில் போட்டிருக்கின்றோம். அடுத்தது எடுத்தோம் என்று சொன்னால் 1/10/2018 300 ரூபா தளபாடம் ஒன்று கொள்ளா செய்யப்பட்டது. இது அத்தியதிகள் உரிய வார கேடுகளில் பதிவு செய்யப்பட்டது. தளபாடம் பொருத்திக்கு 20% தேய்மானம் இடப்படல் வேண்டும். நிலம் 340,000 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் எடுத்தோம்னா நிலம் 340,000 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குது. இதில் அப்போ ஏற்கனவே 300 ரூபா நிலம் இருக்கிறபடியால் நாங்கள் அப்போ நிலத்தின் மீதி எடுத்தோம்னு சொன்னால் இதில் 300 நிலத்தின் மீதி. ஆகவே 300 ரூபா நிலத்தின் மீதி இருக்குது. அதே போல் கூறப்பட்ட மூலத்தை எடுத்தோம்னு சொன்னால் இதில் 6,000 ரூபா இருக்குது. 6,000 ரூபா பொது ஒதுக்கம் 1,500 ரூபா இருக்குது. அதே போல் சொத்து மீள் மதிப்பீட்டு மிகை எடுத்தோம்னு சொன்னால் இது 800 இருக்குது. அதே மாதிரி நிலத்தை எடுத்தோம்னு சொன்னால் நிலத்தின் ஆரம்ப மீதி 300 இருக்குது. மற்றும் இணைய சொத்துக்களும் இருக்கின்றது. அதை நாங்கள் பிறகு பார்ப்போம். இதில் நிலமானது மீள் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. 340 என்று மீள் மதிப்பீடு செய்யப்பட்டபடியால் இதில் நாங்கள் மீள் மதிப்பீடு என்று சொல்லி 40 இதில் போடப்பட வேண்டும். ஆகவே இதில் 340 இருக்கும். அதே போல் ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்தில் நிலம் மீள் மதிப்பீடு மிகை என்று சொல்லி இதில் 40 சேர்க்கப்பட வேண்டும். நிலம் மீள் மதிப்பீடு மிகை என்று 40 இதில் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்தது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதில் 1/10/2018 300 ரூபா தளபாடம் ஒன்று கொள்ளை செய்யப்பட்டது. இது அத்தியதிகள் உரிய மாறுகேடுகளில் பதிவு செய்யப்பட்டது. தளபாடம் பொருத்திகளுக்கு 20% தேய்மானம் செய்யப்படல் வேண்டுமா? அப்போ நில நாங்கள் தளபாடம் பொருத்தி எடுத்தோம்னு சொன்னால் அதில் ஆரம்ப மீதி எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னால் தளபாடம் பொருத்தி 800 இருக்குது. இதில் 300 ரூபா கொள்ளை செய்யப்பட்டு உரிய வாரங்களில் பதிவு செய்யப்பட்ட பின்பு தான் 800 இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தளபாடம் பொருத்தின்ற ஆரம்ப மீதி போடக்கல. தளபாடம் பொருத்தின் ஆரம்ப மீதி போடக்கல. இதில் 500 ரூபா போடப்பட வேண்டும். 500 ரூபா போடப்பட வேண்டும். அதே போல் சேர்ப்பு வண்டு சொல்லி இதில் நாங்கள் 300 ரூபா போட வேண்டும். ஆகவே இதுக்கான பெறுமான தீவு நாங்கள் கணிப்பிட வேண்டும். பெறுமான தீவு கணிக்கைகளை முக்கியமாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். 500 ரூபாவுக்கு 120% தேய்மானம், 1 வருஷத்துக்கு தேய்மானம் காண வேணும். 500 ரூபாவுக்கு 10% 50 என்று சொன்னால் இதில் 100 பெறுமான தேவாக இருக்கும். 20% தேய்மானம். அதே போல் இந்த 300 ரூபாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு 1/2 வருட தேய்மானம் காண வேண்டும். அதாவது 1 வருடத்துக்கு 20% என்று சொன்னால் 1/2 வருடத்துக்கு நாங்கள் 30 பெறுமான தேய்வு காணலாம். ஆகவே 130 இந்த தளபாடத்துக்கான தேய்மானமாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் இந்த ஆண்டு தேய்வு என்று சொல்லி இதில் போடுறாங்கள். ஆண்டு தேய்வுக்களை 130 பெறுமான தேய்வு போட வேண்டும். தளபாடம் பொருத்திக்கான பெறுமான தேய்வானது எதுக்குள்ள போடப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் குறிப்பாக இந்த நிர்வாக கிரியத்துக்களை போட வேண்டும். தளபாடம் பொருத்திக்கான பெறுமான தேய்வு 130 போட வேண்டும். நிர்வாக கிரியத்துக்கு 130 போட வேண்டும். ஆகவே நாங்கள் இப்பொழுது முதலாவது சுமையாக்கள் முடிச்சிட்டோம், இரண்டாவது முடிச்சிட்டோம், அடுத்தது மூன்றாவது சுமையாக்களும் முடிச்சிருக்கிறோம். அடுத்தது நாலாவது சுமையாக்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நாலாவது சுமையாக்கள் மோட்டார் வாகனங்கள் 1/1/2017 கொள்ளை செய்யப்பட்டிருக்குது. அப்போ இல்லை மோட்டார் வாகனங்கள் 1/1/2017 கொள்ளை செய்யப்பட்டிருக்கு. 200 ரூபா பெறுமானத்தில் கொள்ளை செய்யப்பட்டிருக்குது. அப்போ 200 ரூபா பெறுமானத்தில் கொள்ளை செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் 200 ரூபா கொள்ளை செய்யப்பட்ட மோட்டார் வேன் 1/1/2019 100 ரூபாக்கு விற்று அகற்றப்பட்டது.
விற்பனையால் பெற்ற காசு காசு கணக்கில் பிறவிலும் தொங்கர் கணக்கில் செலவிலும் பதிவு செய்யப்பட்டதை தவிர வேறு பதிவுகள் செய்யப்படவில்லை என்று சொல்லக்கூடாது. ஆகவே இதில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் மோட்டார் வாகனம் 200 ரூபா கொள்ளை செய்யப்பட்டது கொண்டு விற்கிறோம். அப்போ இதில் நாங்கள் அகற்றல் என்று போட்டு இந்த மோட்டார் வாகனத்துக்களை 200 ரூபாக நீக்க வேண்டும், 200 ரூபா நீக்கப்பட வேண்டும். அதே போல் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 100 ரூபாக்கு விற்று அகற்றப்பட்டிருக்கிறபடியாக அதை நாங்கள் லாபரிட்டத்தை காண வேண்டும். அவராக டிஃபோம் அடித்தோம்னு சொன்னால் அகற்றல் கணக்கு 200 ரூபா சொத்தை 100 ரூபாக்கு விற்றுருக்கிறோம். இதுக்கான பெருமான தீவு நாங்கள் எடுத்தோம்னா 17 கொள்ளை செய்யப்பட்டிருக்கு. 1/1/2017 1/1/2019 அகற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் 2 வருஷத்துக்குரிய தேய்மானம், 2 வருஷத்துக்குரிய தேய்மானத்தை எடுத்தோம்னா 200 ரூபாவுக்கு 110% பார்த்தோம்னா 20, 2 வருஷத்துக்கும் உரிய தேய்மானம் ஒதுக்கம்னா 40 தேய்மான ஒதுக்கம். ஆகவே 40 தேய்மான ஒதுக்கத்தை நாங்கள் இதில் செலவு வைக்க வேண்டும். அத்தோடு இந்த அகற்றப்பட்ட சொத்துக்கான தேய்மானம் என்று சொல்லி நாங்கள் 40 இதில் மோட்டார் வேனில் இருந்து பிரேக்கெட் பண்ண வேண்டும். அகற்றப்பட்ட சொத்துக்கான தேய்மானம் என்று சொல்லி 40 பிரேக்கெட் பண்ண வேண்டும். அதை விட நாங்கள் மோட்டார் வாகனத்தை எடுத்தோம்னு சொன்னால் 1000 ரூபா மோட்டார் வாகனம் ஆரம்பத்தில் இருக்குது, 1000 ரூபா மோட்டார் வாகனம் ஆரம்பத்தில் இருக்குது. அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு நட்டம் 60. இந்த நட்டம் 60 கொண்டு போய் நாங்கள் எங்கே போட வேணும்ண்டா, ஈனியக்கிரியத்துக்கு போட வேண்டும். மோட்டார் வாகன அகற்றல் நட்டம் வந்து 60 போட வேண்டும். மோட்டார் வாகன அகற்றல் நட்டம் என்று சொல்லி 60 போட வேண்டும். ஆகவே இதில் மோட்டார் வாகன அகற்றல் நட்டம் நாங்கள் அதுக்குள்ள ஏற்கனவே போட்டிருக்கிறோம். மற்றது அகற்றப்பட்ட சொத்துக்கான இது போட்டிருக்கிறோம். அதை விட நாங்கள் நடப்பாண்டு தேய்மானம் காண வேண்டும். அப்போ எங்கள்கிட்ட ஏற்கனவே எங்கள்கிட்ட 1000 ரூபா சொத்து இருந்தது. 1000 ரூபாவில் 200 விற்று போட்டோம் என்று சொன்னால் 800 ரூபா சொத்து இருக்குது. அப்போ 800 ரூபா சொத்துக்கு நாங்கள் 110% தேய்மானம் கண்டமெண்டா 80. அதே போல் 200 ரூபா சொத்தானது 1/1/2019 அகற்றப்பட்டிருக்குது. எங்கள்கிட்ட கணக்காண்டு 31/3/2019 நிறைவடைகிறது. ஆகவே இந்த வருஷத்தை எடுத்த மனுஷன் இந்த 19 ஆண்டில் 2019 31 மார்ச் 2019 முடிவடைகிற ஆண்டை எடுத்த மனுஷன் சொன்னால் இதில் 3/4 அதாவது 9 மாதங்கள் இந்த சொத்தானது பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த 200 ரூபா சொத்து. ஆகவே இந்த 200 ரூபா சொத்துக்கு நாங்கள் 9 மாத தேய்மானம் 10% பார்த்தோம்னா 20, 9 மாத தேய்மானம் எடுத்தோம்னா 15. ஆகவே 95 தான் நடப்பாண்டு தேவாக இருக்கும். அப்போ இந்த நடப்பாண்டு தேவை நாங்கள் இதில் போட வேண்டும். நடப்பாண்டு தேவு மோட்டார் வேனுக்கு 95, அதை விட விநியோகிக்கிறதுக்கு நாங்கள் போட வேண்டும் மோட்டார் வாகன தேவு என்று சொல்லி 95 போடப்பட வேண்டும். மோட்டார் வாகன தேவு என்று 95 போடப்பட வேண்டும். ரைட், அடுத்தது அடுத்தமன்று சொன்னால் பொது ஒதுக்கீட்டுக்கு 60 மாற்றுதல் வேண்டும். பொது ஒதுக்கீட்டுக்கு 60 மாற்றப்படல் வேண்டும். ஆகவே உரிமையாண்மை மாற்ற கூட்டில் நாங்கள் எடுத்தோம்டா, இது உரிமையாண்மை மாற்றல் கூற்று. இதில் ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம் போட வேண்டும். அதே போல் பொது ஒதுக்க மாற்றம் நாங்கள் இதில் செய்ய வேண்டும். பொது ஒதுக்கத்துக்கு 60 மாற்ற சொன்னபடியால் இதில் 60 போட போகிறோம். இதில் லாபத்துக்கு நேராக 60 போட்டு நாங்கள் பிரேக்கெட் பண்ண வேண்டும். அது முக்கியமான ஒரு அம்சம், லாபத்துக்கு நேராக போட்டு பிரேக்கெட் பண்ணப்பட வேண்டும். அதே போல் அடுத்தது தற்போதுள்ள பங்குதாரருக்கு 10 ரூபாவிலேருந்து 100 சாதாரண பங்குகளை முற்றும் அழைத்த பங்குகளாக உரிமை வழங்குறது செய்யப்பட்டது. பெற்ற காசு காசு கணக்கில் வரவிலும் அதே போல் தொங்கல் கணக்கில் செலவிலும் பதிவு செய்யப்பட்டது தவிர வேறு பதிவுகள் செய்யப்படவில்லை. அப்போ 100,000 பங்குன்னு சொன்னால் அதை நாங்கள் 3 சைவரை வெட்டி எடுக்க வேண்டும். 100 பங்குக்கும் 10 ரூபாப்படி 1000 ரூபா காசு உரிமை வழங்கீடு செய்யப்பட்டது. அப்போ உரிமை வழங்கீடு செய்யப்பட்டிருந்தால் நாங்கள் அதுக்கான பெருமானத்தை நாங்கள் இந்த உரிமையாண்மை மாற்ற கூட்டுலாம் செய்யலாம். உரிமை வழங்கலண்டு இதில் 100 பங்குக்கும் 10 ரூபாப்படி 1000 ரூபா இதில் காட்டப்பட வேண்டும். ஆகவே அந்த தொங்கல் கணக்கில் செலவு வைக்கப்பட்ட பதிவை நாங்கள் இதில் போட்டு இதில் காட்டுதல் வேண்டும். ஆகவே இதில் நாங்கள் அனைத்து சமயாக்களும் இதில் பார்த்துருக்கின்றோம். அதே போல் இடைக்கால பங்குகளாகவும் பொது ஒதுக்கம் உரிமை வழங்கல் என்பவற்றுக்கான நாட்குறிப்பு பதிவு கேட்கப்பட்டிருக்குது. இதில் இடைக்கால பங்குகளாக 50 செலுத்தப்பட்டிருக்குது. ஆகவே அதுக்கான நாட்குறிப்பை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். இடைக்கால பங்குலாகவும் 50 செலுத்திக்கல நாங்கள் பங்குலாப கணக்கில் வர வைக்க வேண்டும் 50. அதே போல் காசு கணக்கில் செலவு வைக்க வேண்டும் 50. இடைக்கால பங்குலாபம் செலுத்திக்கல. அதே போல் பொது ஒதுக்கத்துக்கு மாற்றேக்கு அதுக்கான ரிட்ட பதிவு எடுத்தோம்னு சொன்னால் லாப ரிட்ட பகிர் கணக்கில் வர வைக்க போகிறோம் 60. அதே போல் பொது ஒதுக்க கணக்கில் செலவு வைக்க போகிறோம் 60.
அடுத்ததாக நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், இதில் உரிமை வளங்களுக்கு நாட்குறிப்பு எடுத்தோம் என்று சொன்னால், காசு கணக்கில் வர வைக்க போகிறோம், 1000, 100 பங்களும் 10 ரூபா படி 1000. அதே போல் கூறப்பட்ட மூல கணக்கில் செலவு வைக்க போகிறோம், 1000. கூறப்பட்ட மூல கணக்கில் செலவு வைக்க போகிறோம், 1000. ஆகவே காசு கணக்கு வர 1000, கூறப்பட்ட மூல கணக்கு செலவு 1000 இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது மீதிகளை ஒருக்கா பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மீதிகளை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், இதில் கூறப்பட்ட மூலதனம், கூறப்பட்ட மூலதனத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், கூறப்பட்ட மூலதனம் 6000 ரூபாய் இருக்குது, பொது ஒதுக்கம் 1500, மேல் மதிப்பு ஒதுக்கம் இருப்பு எடுத்துட்டோம். அதே போல் கொள்வனவை எடுத்தோம்டா, இதில் உங்களுக்கு கொள்வனவு 2500 ரூபா தரப்பட்டிருக்குது. கொள்வனவு 2500 ரூபா தரப்பட்டிருக்குது. அப்போ இந்த கொள்வனவை நாங்கள் கொள்ளனவு இதில் நாங்கள் 2500 ரூபா இதில் பதிய வேண்டும். கொள்ளனவு தரப்பட்டபடியால் கொள்ளனவு பதிய வேண்டும். ஆரம்ப இருப்பு இதில் 500, ஆகவே கூட்டினோம் என்று சொன்னால் இதில் 3000. 3000 நானூறு கழிச்சோம் என்று சொன்னால் 2400 ரூபா விற்பனை கிரியமாக இருக்கும். விற்பனை கிரியம். அடுத்தது விற்பனை நாங்கள் 5000 ரூபா தரப்பட்டிருக்கின்றது. விற்பனை 5000 ரூபா இதில் போட வேண்டும். விற்பனை கிரியம் இதில் நாங்கள் ஏற்கனவே கணிப்பிட்டதின் படி பார்த்தோம் என்று சொன்னால், விற்பனை கிரியம், விற்பனை கிரியத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால், அப்போ விற்பனை கிரியம் 2400 இதில் போட்டு நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே இதில் 2600 ரூபா இருக்கும். அடுத்தது கொடுத்த கழிவு எடுத்த மட்டும் சொன்னால், கொடுத்த கழிவானது இதில் 100 ரூபா விநியோக செலவுக்கு இடம்பெறும். கொடுத்த கழிவு 100 ரூபா விநியோக செலவுக்கு இடம்பெறும். அதே போல் பெற்ற கழிவு எடுத்தோம் என்று சொன்னால், பெற்ற கழிவு 300 ரூபா ஏனைய வருமானம் என்று சொன்னபடியாக, ஏனைய வருமானத்துக்குள்ள பெற்ற கழிவு 300 ரூபா காட்ட வேண்டும். ஆகவே இதில் 2900 ரூபா வரும். 2900 ரூபா வரும். 2200 கூட்டினா, அடுத்தது முதலீட்டு வருமானம் 400, அதை நாங்கள் கூட்ட வேண்டும். முதலீட்டு வருமானம் 400. அப்போ இதில் நாங்கள் எடுத்தோம் என்று சொல்லியிருக்கல, இதில் 2600 இதில் 700 ரூபா கூட்ட வேண்டும். கூட்டினா 3300 ரூபா இதில் வரும். 3300 ரூபா வரும். அடுத்தது நாங்கள் இயக்குனர் சம்பளம் 100 ஆனது நிர்வாக கிரியத்துக்களை போடப்பட வேண்டும். இயக்குனர் சம்பளம் நிர்வாக கிரியத்துக்களை போடப்பட வேண்டும். இயக்குனர் சம்பளம் நிர்வாக கிரியத்துக்களை போடப்பட வேண்டும். இயக்குனர் சம்பளம் 100 ரூபா நிர்வாக கிரியத்துக்களை வரும். அதே போல் சம்பளம் 400 ரூபா வரும். சம்பளம் 400 ரூபா நிர்வாக கிரியத்துக்களை போட வேண்டும். அடுத்தது கணக்காய்வு கட்டணம் 50 ரூபா நிர்வாக கிரியத்துக்களை போட வேண்டும். அடுத்தது பிற செலவு 10, இது ஏனைய செலவுக்குள்ள வரும். பிற செலவானது 10 ஏனைய செலவுக்குள்ள வரும். அடுத்தது தொகுதிக்கடன் வட்டி எடுத்தோம் என்று சொன்னால், இதில் தொகுதிக்கடன் வட்டி 120 இதில் போட வேண்டும். 120. அடுத்தது விளம்பரம் 70, விளம்பரம் 70 விநியோக செலவுக்கில் வரும். விளம்பரம் 70 விநியோக செலவுக்கு வரும். வெளிச்சென்ற வண்டி கூலி 30, இதுவும் விநியோக செலவுக்கில் வரும். அடுத்தது அறவிட முடியா கடன் எடுத்தோம் என்று சொன்னால், அறவிட முடியா கடன் இதில் 5, இதுக்குள்ள கூட்டப்பட வேண்டும்.
அடுத்தது வங்கி கட்டணம் மூண்ட கொண்டு நாங்கள் இதுக்கு நிதி செலவுக்குள்ள போட வேண்டும். வங்கி கட்டணம் மூண்டு நிதி செலவுக்கு போட வேண்டும். அடுத்தது தீயழிவு நட்டம் 8, அது ஏனைய செலவுக்குள்ள வரும். தீயழிவு நட்டம் இதில் 8 ஏனைய செலவுக்கு வரும். அதே போல் இடைக்கால பங்கு லாபம் 50, அது உரிமையாண்மை மாற்றக்கூட்டில் வரும். இடைக்கால பங்கு லாபம் 50, லாபத்துக்கு நேராக போட்டு பிரேக்கெட் பண்ண வேண்டும். லாபத்துக்கு நேராக போட்டு பிரேக்கெட் பண்ண வேண்டும். அடுத்தது வரி செலுத்துக, இது உங்களோட பயிரப்படா லாபம் 100. பயிரப்படா லாபம் 100 என்று சொன்னால் இது ஆரம்ப மீதிகளை வரும். அதே போல் நிலத்தின் ஆரம்ப மீதி நாங்கள் அதை ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் இந்த செய்கைகளை கூட்டக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தோம்னு சொன்னால் 123 வரும். 123, இது 100, 160, 170, 178. 178 என்பதாக இருக்கு. அதே போல் 95 100, 100, 200, 270, 300 ஆக இருக்கும். விநியோகிரியம் இது 300. விநியோகிரியம் 300. அடுத்த நிர்வாகிரியத்தை எடுத்தோம்னு சொன்னால் இதில் 150, 130, 230, 230, 630, 630, 60, 660 இருக்கும். 660 இருக்கும். ஆகவே இதில் நாங்கள் இப்பொழுது லாபம் காண வேண்டும். குறிப்பாக 660, 660. இப்பொழுது நாங்கள் இதில் இந்த செலவினங்களை கொண்டு போட வேண்டும். செலவினங்களை கொண்டு போடுகளை விநியோகிரியம் 300, இது 660. விநியோகிரியம் 300, விநியோகிரியம் இதில் 300, இது 660. அது 178, ஏனைய 178, 123, 178, 163. ஆகவே இதில் நாங்கள் இப்போ செலவினங்களை போட்டு இதில் ஏனைய முற்றுமணங்கிய வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இதில் வர மொத்த முற்றுமணங்கிய வருமானமானது அடுத்த பகுதியில் காணப்படுகின்ற, அதாவது உரிமையாண்மை மாற்றக்கூட்டில் லாபத்திலேயும் அதே போல் இதில் காணப்படுற மீள் மதிப்பீடு ஒதுக்கத்திலையும் போட வேண்டும் என்று சொல்லி, அதே போல் இப்படியான கணக்குகளில் முதல் பகுதியாக இதில் இணைய முற்றுமடங்கிய வருமானம் தான் இதில் போட வேண்டும் என்று சொல்லியும், அதே போல் இதில் நாங்கள் தயாரிக்கப்பட்ட இந்த கணக்கின்படி இந்த கணக்கை இத்துடன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த பகுதியில் மீண்டும் நாங்கள் ஒரு பகுதி காணொலி கூட உங்களை சந்திப்பேன் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.